குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு நேற்று மார்னிங் சே மார்னிங் வந்துட்டு ஒரு டென் ஓ கிளாக் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாலிட்டியில் பிரியாம்பல் அப்படின்ற வீடியோ நம்ம போட்டோம் ஸோ பாலிட்டி வீடியோ கண்டினியூஸாக இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் வந்துட்டு இருக்கும் எல்லா டாப்பிக்கும் ஸோ அந்த இருந்து ஒரு இருபது கொஸ்டின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்ம லெவன் ஓ கிளாக் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணோம் ஸோ அந்த டெஸ்ட்டு எத்தனை மணிக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு செவன் ஓ கிளாக் நடந்தது ஸோ அந்த டெஸ்ட் எழுதுன எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டெஸ்ட்டோட ரேங்க் லிஸ்ட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ டோட்டலாக வந்துட்டு நேற்று ஏழு மணிலேருந்து இப்போ ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் எவ்வளோ பேர் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த 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 டோட்டல் மெம்பர்ஸ்லேருந்து டாப் ரேங்க் மட்டும் போட்டிருக்கும் ஸோ டாப் ரேங்க் என்ன எதை பேஸ் பண்ணி போட்டிருக்குன்னா ட்வெண்ட்டி அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அவுட் ஆஃப் நைன்டீன் வந்து மார்க் வாங்கினதான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி வாங்கினாங்க அப்படி அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எழுபத்தி ஒன்பது பேர் வாங்கியிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எழுபத்தி ஒன்பது பேர் வந்துட்டு இருபதுக்கு இருபது மார்க் வாங்கியிருக்காங்க ரிமைனிங் இருக்கிற என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்தொன்போது மார்க் வாங்கியிருக்காங்க டோட்டலாக வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்காங்க ஸோ அது எதுக்காக முக்கியமாக இந்த நம்ம இந்த ரேங்க் லிஸ்ட்டை காட்டுறோம் அப்படின்னு முக்கியமான காரணம் என்னென்னா செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது லைஃப்பில் ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ மற்றவங்க நம்மளை மோட்டிவேட் விட செல்ஃப் மோட்டிவேஷனால் லைஃப்பில் உயர்ந்தவங்க தான் ரொம்ப அதிகம் ஸோ நம்மளோட குடும்ப கஷ்டங்கள் என்ன ஏது நம்மளுக்கு தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் முக்கியமான நம்ம ரிலேங் லிஸ்ட்டே வந்து நம்ம போடுறோன்னு சொன்னோம் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் கண்டிப்பாக அடுத்தது உங்கள் இப்போ நேம் வரணும் அவுட் டொண்ட்டு நம்ம இருபது அடுத்தது டெஸ்ட்டு வந்து கூட இருபத்தஞ்சி கொஷினாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ அது எவ்வளோ கொஷின் வச்சாலும் சரி அந்த கொஷினில் நம்ம ஒரு இருபத்தி அஞ்சு இப்போ எவ்வளோ வச்சாலும் சரி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாலும் அந்த மாதிரி எடுத்து அடுத்த டைம் கண்டிப்பாக இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரணும் ஸோ அந்த ஒரே ரீசன்க்காக தான் நம்ம அந்த வீடியோவில் போடுறோம் ஸோ இனி வரும் காலங்களில் சண்டே சண்டே உங்களுக்கு ஏழு மணிக்கு டெஸ்ட்டு இருக்கும் இந்த மாதிரி லைவ் டெஸ்ட்டுக்கும் அதேமாதிரி தனியாக ரேங்க் லிஸ்ட்டு நம்ம தனியாக நம்ம போடுவோம் ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டு மார்க்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எழுதியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு இருந்துமே இந்த இதில் இருக்குது டெஸ்ட் எழுதியிருக்காங்க ஸோ அடுத்த டெஸ்ட்டு வந்துட்டு பாலிட்டி டாப்பிக்காக இருக்கும் சண்டே மார்னிங் வீடியோ வந்துடும் அது ஈவினிங் செவன் ஓ கிளாக் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது என்ன டாப்பிக் அப்படின்றது மோஸ்ட்லி பாலிட்டி யூனிட் நைன் இந்த ரெண்டு ரெண்டு டாப்பிக்கில் இருந்து தான் மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் ஸோ அதனால் அடுத்த வர டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ரேங்க் லிஸ்ட் கண்டிப்பாக இதில் வரணும் அது அது அந்த தகுந்த மாதிரி நீங்கள் தயாரைப்படுத்திக்கணும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த வீடியோ நம்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நம்ம யூடியூப் சேனலில் கிளாஸ் ரெகுலர் நடந்துட்டுருக்கு இந்த டெஸ்ட்டு எதில் சார் கண்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சில பேர் மேபி தெரியலன்னா இந்த டெஸ்ட் நம்ம எதில் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெலகிராம் சேனலில் லிங்க் ஃபார்வர்ட் பண்ணும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம டெலகிராம் சேனல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேஃபைஐஸ் அகடமி தான் ஸோ யூடியூப் சேனலும் டேஃபைஸ் அகடமெலாம் இருக்குதுன்னு தெரியும் ஸோ அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீ வரும் காலங்களில் வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் வெற்றியாளர் நம்ம நம்மளை தவிர யாரும் நம்மள ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு எல்லாம் படிச்சிங்கன்னா வந்து ஃபியூச்சர் வந்துட்டு நம்ம ஒரு கவர்மெண்ட் அதிகாரி ஆகிறது யாராலையும் தடுக்க முடியாது ஸோ அதனால் ஃபியூச்சர் வர எல்லா எக்ஸாமும் இனி வரும் காலங்களில் அது என்ன டெஸ்ட்டாக நடந்தாலும் சரி நம்ம ஒரு தொண்ணூறு சதவீத மார்க் எடுக்க நம்ம தயாராக இருப்போம் ஸோ தேங்க்யூ அடுத்த டெஸ்ட்டில் அடுத்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம் ஆல் தி பெஸ்ட்